இந்தியாவின் நிலவு ஆராய்ச்சி விண்கலமான சந்திரயான் 3 லேண்டர் ஆகஸ்ட் 23 தேதி மாலை 6:04 நிலவுல தரையிறங்க இருக்கிறதா இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. சந்திரயான் 3 லேண்டர் நிலவுல தரையிறங்கும் நிகழ்வ ஒட்டுமொத்த உலகமும் ஆவலோட எதிர்பார்க்குது. காரணம், இந்தியாவோட இந்த ஆராய்ச்சி உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளுக்கு நிலவ பத்தின மிகப்பெரிய ஆய்வுகளை கொடுக்கும்னு சொல்லப்படுது. நிலவு ஆராய்ச்சியில் இந்தியாவின் சந்திரயான் 3 எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றும், சந்திரயான் 2 இருந்து என்ன படிப்பினைகளை சந்திரயான் 3 பெற்றுள்ளது என்பதை விளக்கினார் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை. சந்திரயான் 2 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கக்கூடிய இடம் கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு, 500 மீட்டர், அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா அதில் எந்த இடத்துல இறங்கினாலும் வதவாயில்லை அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, இறங்கக்கூடிய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அதனுடைய கால்கள் சந்திரயான் 2 இருந்ததை விட சிறப்படுத்தப்பட்டிருக்குது. அப்புறம் தேவையான எரிபொருளும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி எந்த எவ்வளோ வேகத்தில் போகுது, எந்த இது அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான உணரிகள், அதாவது சென்சார்ஸ் அப்படிம்பாங்க, அதில் வந்து 1:2 இருக்கிற மாதிரி இருக்கு. அதே போல தென் துருவத்தில் தரையிறங்குவது ஏன் என்றும் அதில் உள்ள சவால்கள் குறித்தும் விளக்கினார் மயில்சாமி அண்ணாதுரை. இறங்கக்கூடிய இடம் வந்து துருவப்பகுதியில் வந்து தென் துருவப்பகுதியில் இறங்குறதுங்கிறது கரடுமுரடான இடம். அது இதுவரைக்கும் அது அந்த யாராவது ஆள் இல்லாத கலந்து கூட அங்கே இறக்கலை. அதனால் அது வந்து மிக மிக முக்கியமானது. ஆனால் அந்த இடத்துல இறங்கினா தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு, ஆனால் நீராதாரம் இருக்கிறனாலையும் மற்ற மூலக்கூறுகள் ஏதாவது அரிதான மூலக்கூறுகள் கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறனாலையும் நிலவினுடைய மத்திய பகுதியில் இறங்குறத வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கலாம், ஆனால் நிலவினுடைய துருவப்பகுதியில் இறங்குறது கொஞ்சம் கடினமானது. சந்திரயான் 3 லேண்டர் ஆகஸ்ட் 23 தேதி தரையிறங்கும் நிகழ்வை எத்தனை பேர் கண்காணிப்பார்கள், அன்று இஸ்ரோ எப்படி இருக்கும், உலகின் எந்த பகுதியில் இருந்தெல்லாம் சந்திரயான் 3 விண்கலனை கட்டுப்படுத்துவார்கள் என்பதையும் விளக்கினார் மயில்சாமி அண்ணாதுரை. இல்லை, கண்காணிப்பில் 100 பேர்த்துக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்சோலே கிட்டத்தட்ட 25-30 கன்சோல் இருக்குது. கன்சோல் ஒவ்வொரு கன்சோலுக்கும் 3-4 பேர் இருக்கிற மாதிரி. இதை தாண்டி தரைக்கட்டுப்பாட்டு நிலையங்கள், 4 தரைக்கட்டுப்பாட்டு நிலையங்கள், ஒன்று பெங்களூரில் இருக்கிறது, அதை தாண்டி கோல்ட் ஸ்டோன் அப்படின்ட்டு அமெரிக்காவில், அப்புறம் மேட்ரிட் அப்படிங்கிறது ஸ்பெயினில், அப்புறம் கன்ஃபரா அப்படிங்கிற ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளிலிருந்து எல்லாம் வந்து சந்திரயான் 3 தரவுகள் எடுத்து பெங்களூருக்கு வரும். அது பெங்களூரில் பார்ப்பாங்க. இப்படி பலரும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும்.